அதிமுக எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் விசாரணையானது இன்று மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது வைத்தியலிங்கம் மற்றும் ஜேசிடி பிரபாகர் இருவரும் புதிய வழக்கு ஒன்றையும் அதில் இணைத்துள்ளனர். இதில் வைத்தியலிங்கம் ஜேசிடி பிரபாகர் தரப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி கட்சி சட்ட விதிகளை பின்பற்றாமல் நீக்கம் செய்யப்பட்டதும் விதிகளின்படி தங்கள் தரப்பு விளக்கம் கேட்கவில்லை என்றும் பதிலப்பட்டது. மேலும் சர்வாதிகார போக்குடன் செயல்பட்டுள்ளனர் என்றும் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்ற பின் எதற்காக சட்டமன்றத்தில் கட்சி சாராத உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. கட்சியில் இருந்து நீக்கம் செய்ய பொதுக்குழுவிற்கு கட்சி விதிகள் அதிகாரம் எதுவும் வழங்கவில்லை என்றும் கட்சியில் இருந்து நீக்கும் முன் குற்றச்சாட்டு அறிக்கையை வழங்கியிருக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டது. நோட்டீஸ் கொடுப்பதற்கு முன்பாக சஸ்பெண்ட் தான் செய்ய வேண்டும் என்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் பரிந்துரை தான் செய்ய முடியும் என்று பி எஸ் ராமன் தரப்பில் வாதிடப்பட்டது. 2022 ஜூலை 11 முந்தைய நிலையை நீடிக்க வேண்டும் என்றும் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பொதுச் செயலாளர் தேர்தல் நடவடிக்கைகளை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட அனுமதிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது மனோஜ் பாண்டியன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சலீம் இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடியை இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலங்கள் நீடிக்கின்றன எனவும் அப்படி இருக்கும் போது இடைக்கால பொதுச் செயலர் என எடப்பாடி பதில் மனு தாக்கல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் அதிமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் ஆஜராகி மனோஜ் பாண்டியன் வழக்கில் ஜூலை 11 தீர்மானங்களுக்கு தடை விதிக்க மறுத்து விட்டதாகவும் எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என தனி நீதிபதி தெரிவித்ததாக சுட்டிக்காட்டினார். அப்போது பொதுக்குழு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது என்பது சட்டமன்ற 20 கூடுகிறது என்பதாகவும் இது சம்பந்தமாக சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியும் இதுவரை பதில் அளிக்கவில்லை என்றும் வழக்கறிஞர் சலீம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் நிலை வேறாகும். வழக்கு நிலுவையில் உள்ளதால் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. தீர்மானத்தை நிறுத்தி வைப்பதாக எந்த உத்தரவாதமும் இல்லை என்று தெரிவித்ததையடுத்து இந்த 2 இந்த பழனிசாமிக்கு பதில் மனு தாக்கல் செய்ய 2 அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணையை வரும் ஏப்ரல் 11 நீதிபதிகள் தள்ளி வைத்துள்ளனர். கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.